அகிலன் திரை விமர்சனம் ஜெயம் ரவி பிரியா பவானி சங்கர் தன்யா ரவிச்சந்திரன் ஹரிஷ் பெராடி மற்றும் பலர் நடிப்புல கல்யாண் கிருஷ்ணன் இயக்கத்துல இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் அகிலன் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் சர்வதேச அளவில் கடல் வழியாக பலவிதமான சட்ட விரோத செயல்களை ஒரு கும்பல் செய்து வருகிறது அந்த கும்பலுக்கு சென்னை துறைமுகத்தில் ஒரு ஆளாக இருந்து பல வேலைகளை செய்பவர் ஹரிஷ் பெராடி அவரிடம் அடியாளாக வேலை செய்பவர் ஜெயம் ரவி ஒரு கட்டத்தில் ஹரிஷ் பெராடியை மீறி அந்த சர்வதேச கும்பலின் தலைவனான தருண் அரோராவை சந்திக்க ஆசைப்படுகிறார் அந்த தலைவனது கவனத்தை ஈர்த்து அவனையும் சந்தித்து ஹரிஷ் பெராடி இடத்தை கைப்பற்றுகிறார் ஜெயம் ரவி தனியாக கப்பலை வாங்கி அதன் மூலம் பொது சேவை செய்யவும் ஆசைப்படுகிறார் அதற்கு தடையாக பாதுகாப்பு அதிகாரி சிராக் ஜானி இருக்க தருண் அரோராவும் ஜெயம் ரவிக்கு சொந்தமான கப்பல் இயங்க விடாமல் தடுக்க அடுத்தது என்ன என்பதுதான் படத்தின் மீதி கதை ஆரம்பம் முதல் கடைசி வரை படத்தில் நம்மால் அந்த அளவுக்கு ஒன்றை ரசிக்க முடியாமல் போகிறது கதையிலும் கதாபாத்திரங்களிலும் ஒரு அழுத்தம் இல்லாமல் இருப்பதே அதற்குக் காரணம் ஆனால் படம் முழுவதையும் தன் தோளில் சுமந்து முடிந்தவரை காப்பாற்றுகிறார் ஜெயம் ரவி அடியாளாக மட்டுமில்லாமல் தனது மூளையை பயன்படுத்தி எப்படி உயர்வது என அடிமேல் அடி எடுத்து வைத்து அதிரடியாக மேலேறுகிறார் ஜெயம் ரவி அதிரடி கை கொடுத்த அளவுக்கு கதையும் திரைக்கதையும் அகிலனுக்கு கை கொடுத்திருந்தால் கை தட்டியிருக்கலாம் ஜெயம் ரவிக்கு சரியான டஃப் கொடுப்பவராக துறைமுக பாதுகாப்பு அதிகாரியாக சிராக் ஜானி நடித்திருக்கிறார் ஜெயம் ரவி கதை சொன்னாலும் நம்புகிறார் வில்லன் சொன்னாலும் அதனால் அவரது கதாபாத்திரம் கொஞ்சம் பேலன்ஸ் இழந்து தடுமாறுகிறது ஜெயம் ரவியின் காதலியாக பிரியா பவானி சங்கர் துறைமுக காவல் நிலையத்தின் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயம் ரவியின் சில திட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் பிளாஷ்பேக்கில் அப்பா ஜெயம் ரவி அவருக்கு ஜோடியாக தன்யா ரவிச்சந்திரன் சாம்சியஸின் பின்னணி இசை சுமார் ரகம் படத்தின் ஹீரோவாக ஆரம்பம் முதல் கெட்டவனாக காட்டிவிட்டு கடைசியில் அவன் பொது சேவை செய்கிறான் என்பதெல்லாம் நைன்டீஸ்களில் முடிந்து போன ஒரு அரத பழசான ஃபார்முலா என்னமோ சொல்ல வந்து எதையெதையோ சொல்லி படத்தை முடித்திருக்கிறார் இயக்குனர்